அவதார் தி லாஸ்ட் ஏர்பெண்டர் அப்படின்ற ஒரு புது சீரீஸை பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இந்த சீரீஸுடைய தமிழ் டீசரை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீசர் பார்க்குறதுக்கு ப்ராமிசிங்காக சூப்பராகவே இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸ் இப்போ ரீசெண்டாக தான் ஒன் பீஸ் அனிமியை அப்படியே லைவ் ஆக்ஷனில் ஒரு சீரீஸாக பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது பயங்கர ஃபேமஸாகவும் இருந்துச்சு, செம்மையாக அவங்க க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இந்த அவதாருடைய இந்த சீரீஸையும் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் வேறு லெவலாக பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம கண்டிப்பாகவே எதிர்பார்க்கலாம். அவதார் தி லாஸ்ட் ஏர்பெண்டர் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு மூவி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த அவதாரை நம்ம டெலிவிஷனில் நிறைய பார்த்துருப்போம், நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இப்போ இந்த டீசரை பார்க்கும்போதே அவ்வளோ நல்லாவே இருக்குது, அந்த நாஸ்டாலஜிக்கான எஃபெக்ட்ஸ்லாம் நமக்கு பார்த்திங்கன்னா கிடைக்குது. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் இந்த சீரீஸையும் கண்டிப்பாக வேறு லெவலில் தான் பண்ணுவாங்க அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இன்கேஸ் நீங்கள் இந்த டீசரை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். தமிழ் டீசர் அண்ட் இங்கிலீஷ் டீசர் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, பார்க்கலனா கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்கள். இந்த அவதார் தி லாஸ்ட் ஏர்பெண்டர் இந்த சீரீஸ் பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் February 22 தான் நெட்ஃப்ளிக்ஸில் மல்டி லாங்குவேஜில் ரிலீஸ் ஆக போகுது, நம்ம தமிழ் டபிள்யூ தான். ஸோ இந்த சீரீஸில் யார் யாரெல்லாம் இதுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரெபல் 3 புது ட்ரெய்லர் ஒன்று இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் பார்க்குறதுக்கு பயங்கர ஆக்ஷன் பேக்காக வேறு லெவலாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் த்ரில்லர் கேட்டகிரியான ஒரு மூவி. மெயினாக இந்த படத்தை நம்ம ஜாக் ஸ்னைடர் சார் தான் பார்த்திங்கன்னா எடுத்திருக்காரு. ஜாக் ஸ்னைடர் மூவினாலே அது கண்டிப்பாக வேறு லெவலாக தான் இருக்கும். ஸோ இந்த படத்துக்காக நான் ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த படத்துடைய புது ட்ரெய்லர் இப்போ வந்திருக்கு, பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த ரெபல் 3 மூவி பார்த்திங்கன்னா வர December 22 நெட்ஃப்ளிக்ஸில் மல்டி லாங்குவேஜில் ரிலீஸ் ஆக போகுது. மலையாள சூப்பர் ஸ்டார் மம்முட்டி அவர்களோட கண்ணூர் ஸ்குவாட் மூவி பார்த்திங்கன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் அண்டு கன்னடா இந்த 5 லாங்குவேஜஸில் வர November 17 Disney+ ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் இப்போ ரீசெண்டாக தான் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாக மாறி இருந்துச்சு. ஸோ இந்த படம் November 17 ஹாட் ஸ்டாரில் தமிழ் டப்பில் வரப்போகுது. ஜிகர் தண்டா XXX படத்துலேருந்து ஒய்யாரம் அப்படின்ற பாட்டுடைய லிரிக் வீடியோ சாங் இப்போ வந்திருக்கு. லிரிக் வீடியோ பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. ஜிகர் தண்டா XXX மூவி பார்த்திங்கன்னா இந்த தீபாவளிக்கு தான் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. கார்த்திக் சுப்ராஜ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார். இந்த படத்தில் SJ சூர்யா அண்டு ராகவா லாரன்ஸ் தான் லீட் ரோலில் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா இப்போ தியேட்டர்ஸில் பயங்கரமாக போய்கிட்டிருக்கு. தீபாவளியுடைய ரியல் வின்னராகவே இந்த ஜிகர் தண்டா பார்த்திங்கன்னா மாறி இருக்கு. Day 1 கலெக்ஷனை விட Day 2 இந்த ஜிகர் தண்டாவுடைய கலெக்ஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஷோஸ் அண்டு நிறைய ஸ்க்ரீன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஜிகர் தண்டா XXX கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு மூவிக்கு ஃபுல்லாகவே பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் இப்போது கிடைச்சிருக்கு. தளபதி 68 தாய்லாண்டு ஷெட்யூல் பார்த்திங்கன்னா இப்போ ஃபுல்லாகவே ரேப் பண்ணிட்டாங்க. தாய்லாண்டில் எடுக்க வேண்டிய அந்த ஷெட்யூலுடைய ஷூட்டிங்லாம் இப்போ முடிஞ்சிருச்சு. தாய்லாண்டில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை பார்த்திங்கன்னா எடுத்து இப்போ முடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஷெட்யூலில் பார்த்திங்கன்னா மைக் மோகனும் பார்த்திங்கன்னா இருந்திருக்காரு. அண்ட் இப்போது தாய்லாண்டுடைய அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஷெட்யூல் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த படத்துடைய அடுத்த ஷெட்யூலை கூடிய சீக்கிரமாகவே ஆரம்பிக்க போகிறாங்க. ஹரிஷ் கல்யாணோட டீசல் படத்துடைய ஃபுல் ஷூட்டிங்கை இப்போது கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் ஹரிஷ் கல்யாண், அதுல்யா, வினய் இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு கனா படத்துக்கு மியூசிக் பண்ண திபுனினன் தாமஸ் அவர் தான் மியூசிக் போட்டிருக்காரு. இந்த படத்தை ஷண்முகம் அப்படின்ற ஒரு டெபியூ டைரக்டர் பார்த்திங்கன்னா டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் கூடிய சீக்கிரமாகவே தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. லியோ படம் ரிலீஸ் ஆகி இப்போ பார்த்திங்கன்னா 25 கம்ப்ளீட் ஆகிருக்கு. லியோ பார்த்திங்கன்னா நிறைய ரெக்கார்ட்ஸை பீட் பண்ணியிருக்கு. ஆல் டைம் ஹையஸ்ட் கிராஸ் தமிழ் ஃபிலிம் இன் கேரளா, அதே மாதிரி ஆல் டைம் ஹையஸ்ட் கிராஸ் தமிழ் ஃபிலிம் இன் ஓவர்சீஸ் கண்ட்ரீஸ், அதே மாதிரி பார்த்திங்கன்னா தளபதிக்கு இந்த படம் தான் ஃபஸ்ட்டு முறையாக 600 crore கிட்டே பார்த்திங்கன்னா கலெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ரெக்கார்ட்ஸை பார்த்திங்கன்னா லியோ பார்த்திங்கன்னா பிளாஸ்ட் பண்ணி தெரிக்க விட்டுருக்கு. இன்னமும் லியோ படம் தியேட்டர்ஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக சூப்பராக தான் ஓடிக்கிட்டு இருக்கு. தீபாவளி ஸ்பெஷலாக கங்குவா டீம் கிட்டேருந்து இப்போ ஒரு புது போஸ்டர் ஒன்று வந்திருக்கு. போஸ்டர் பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குது. இந்த படம் அடுத்த வருஷம் சம்மருக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்றத இந்த போஸ்டர்லேயே அவங்க கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தீபாவளி ஸ்பெஷலாக சிவகார்த்திகேயனோட ஐலாண்ட் படத்தில் இருந்தும் ஒரு புது போஸ்டரை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டரும் பார்க்குறதுக்கு வேறு லெவலாகவே இருக்குது. சிவகார்த்திகேயனோட இந்த ஐலாண்ட் மூவி பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. லால் சலாம் படத்துடைய டீசரை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
டீசர் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால், விக்ராந்த் இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க. இந்த படத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய பொண்ணு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்றத இந்த டீசர்லேயே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் இது வரைக்கும் இந்த படத்துடைய டீசரை பார்க்கலன்னா கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். சலார் படத்துடைய ட்ரெய்லர் அனௌன்ஸ்மெண்ட் இப்போது வந்திருக்கு. சலார் படத்துடைய ட்ரெய்லர் வர டிசம்பர் 1st நைட்டு 7:19 PM ரிலீஸ் ஆகும் அப்படின்றத இப்போது ஒரு போஸ்டரை ரிலீஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சலார் படத்தை கேஜிஎஃப் மூவியை டைரக்ட் பண்ண பிரசாந்த் நீல் தான் டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்துக்கு கேஜிஎஃப் படத்துக்கு மியூசிக் போட்ட ரவி பசூர் அவரு தான் மியூசிக் பண்ணுறாரு. இந்த படத்தில் பிரபாஸ், பிருத்திவிராஜ், ஸ்ருதி ஹாசன், ஜெகபதி பாபு இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க. இந்த படம் வர டிசம்பர் மாதத்தில் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. ஜெயம் ரவியுடைய சைரன் படத்துடைய டீசரை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீசர் பார்க்குறதுக்கு டீசெண்டாக நல்லாயிருக்கு. இந்த படத்தில் ஜெயம் ரவி, கீர்த்தி சுரேஷ், அனுபமா பரமேஸ்வரன், யோகி பாபு இவங்களாம் நடிச்சிருக்காங்க. படத்துக்கு ஜிவி பிரகாஷ் மியூசிக் போட்டிருக்காரு. இந்த படத்தை ஆண்டனி பாக்யராஜ் அப்படின்ற ஒரு டெபியூ டைரக்டர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் டிசம்பரில் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. நம்ம ஜிவி பிரகாஷுடைய ரெபல் படத்துடைய டீசர் இப்போ வந்திருக்கு. டீசர் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இந்த படத்தில் ஜிவி பிரகாஷ் நடிக்கிறாரு. இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக்கும் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை ஆர்எஸ் நிகேஷ் அப்படின்ற ஒரு டெபியூ டைரக்டர் டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படம் கூடிய சீக்கிரமாகவே தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ நான் சொன்ன இந்த அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.